மாடு வித்தியாசமாக இருக்குது பாருங்க. நம்ம ஊர் காட்டெருமை மாதிரி இது ஒரு மாடு, அசாமில் இருக்கக்கூடிய காட்டெருமை. இன்னைக்கு காலையில் கிளம்பும்போது 296 கிலோமீட்டரு, எப்படியும் டூட்டிங் பக்கமாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு ரொம்ப வேக வேகமாக கிளம்புனேன். கிளம்பும்போது ரோடு நல்லா இருந்துச்சு, ஒரு 10 கிலோமீட்டரு, 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் திரும்ப மோசமான ரோடு வந்துச்சு, அப்புறம் திரும்ப 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் நல்லா வந்துச்சு. அப்புறம் திரும்ப திரும்ப அப்புறம் அப்படியே இருக்க இருக்க ரோடும் மோசமாகிடுச்சு, ரொம்ப ரோடும் குறுகிச்சு, வண்டி போக்குவரத்தும் குறைஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் எப்படியும் 220-230 கிலோமீட்டர் இருக்கும் இன்னும். மணி இப்போ வந்து 11, இந்த 11 மணிக்கு மேலே நீங்கள் என்ன தான் மூவ் பண்ணிங்கனாலும் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டூட்டிங்க்கு ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடி எங்கேயாவது ஸ்டே பண்ணுற மாதிரி கண்டிஷன் வந்துடும் நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி பாதை தலைகீழே இறங்குது, இல்லைன்னா தலைகீழே ஏறுது. இறங்கும்போது இந்த மாதிரி தார் ரோடாக இருந்தால் பயம் இல்லாமல் இறங்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆஃப் ரோடாக இருந்தால் அவ்வளோதான், கை கால்லாம் உதறல் எடுத்து போயிடுது. எங்கே இழுத்து விடுமோ, எங்கே உழுவோமோ, எங்கே மல்லாந்து கிடப்போமோன்ட்டு பயம் வந்துடுது. நல்லதோ கெட்டதோ ஒரு பயணம் தொடங்கியாச்சு, சாதிச்சு தான் ஆகணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி அதை எதிர்கொள்ளணும், அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம், மிகப்பெரிய லட்சியம். உங்களுக்கு கேமராவில் வேணால் பார்க்குறதுக்கு இதாக இருக்கும், அப்படியே தலைகீழாக இருக்குது பாதை. இப்போ சிக்கிமில் இதை விட படு மோசமாக இருந்துச்சு, ஆனால் அந்த அளவுக்கு இங்கே இல்லை. ஆனால் இங்கே அருணாச்சலில் ஜனங்க குறைவாக தெரியுது. சிக்கிம்னு பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு கூட ரொம்ப கூரை வீடாலாம் பார்த்ததில்லை. பலகையாவது டீசெண்டாக அடித்து அதுக்கு கலர் அடித்து நீட்டாக வீடு கட்டியிருந்தாங்க. இங்கே குடிசை வீட்டை தான் அழகழகாக கட்டியிருக்காங்க, அது குடிசையை வந்து ரொம்ப விரும்புவாங்க போல. அங்கே பாசிக்கோட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பையன்கிட்ட 2 விரலை நீட்டி ஆட்காட்டி விரலை வந்து மெக்சிகாவுக்கும் நடு விரலை வந்து டுட்டிங்க்கும் வச்சு நீட்டினேன். அந்த பையன் வந்து டுட்டிங் தான் சூஸ் பண்ணியிருந்தாப்புல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு, அதனால் சரி என்னானாலும் அவட்டுன்னு டுட்டிங் போயிட்டுருக்கேன். மெக்சிகோவுக்கு ட்ரை இன்றைக்கி காலையில் ட்ரை பண்ணியிருந்தேன்னா மெக்சிகோ வந்து ஷார்ட்டு, எப்படியும் ஒரு 216 என்ன மொத்தங்க சொன்ன சம்திங், அதனால் எப்படி கஷ்டப்பட்டாவது மெக்சிகோ போயிருக்கலாம், இன்றைக்கி ரீச் ஆகிருக்கலாம். ஆனால் டுட்டிங் வந்து 296 கிலோமீட்ரு, சரி எப்படியோ ரீச் பண்ணி தானே ஆகணும், அப்புறம் என்ன பண்ணுறது, ரெண்டுமே போய் தான் ஆகணும், அதுக்காக வந்தாச்சு. இந்த டுட்டிங்கும் மெக்சிகோவும் முடிஞ்சிருச்சுனாக்கா அடுத்து இங்கேருந்து நேராக அணினி போகிறதுக்கு அலாங்குன்னு ஒரு இடம் போகணும், அலாங்குங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அணினி போகணும். அணினி போயிட்டு வந்து தேலு கிபித்து அப்படியான ஒரு சாலையில் பயணம் செய்யணும்.
இவ்வளோ குண்டும் குழியுமா இருக்குது, இதில் கடுக்களவும் விரட்டவும் முடியாது. திடீர் திடீர்னு வண்டி அப்படியே வளையுது. சாலைகள் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. புதுசாக ஏதோ பாலம் கட்டியிருக்காங்க, அப்படியே போட்டாங்க. தண்ணி அப்படியே சகப்பா இருக்கு. ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எல்லாம் புரியும். நான் இப்போ ஒரு வில்லேஜுக்குள்ள போறேன், ரீகா வில்லேஜ். இந்த வில்லேஜ் வந்து ஒரு 12 மணிக்கு நான் இந்த வில்லேஜை கடந்து போகிறேன். இந்த வில்லேஜ் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது தெரியுங்களா? ஆனால் இந்த வில்லேஜை கடந்து போகும்போது ஊரில் ஒரு மக்கள் இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒருத்தர் தம்பிட்டாங்க, மற்றபடி மக்கள்ங்கிறதே ஊருக்குள்ளே இல்லை. காரணம் என்னன்னா, ஆதி காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் காலையில் எழுந்திரிச்சா விவசாயத்துக்கு போயிடுவாங்க, திரும்ப சாயங்காலம் 7 மணிக்கு தான், 6 மணிக்கு 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி அந்த அருணாச்சல பிரதேசத்தில் இது ரீகா வில்லேஜ். இந்த வில்லேஜில் பாருங்கள், ஒரு ஈகாக கூட காணும். ஒரு ஆடு மாடு குறுக்க வரலாம் போகலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் பாட்டுக்கு போகிறேன். பெரிய வில்லேஜ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லாமே ஓலை குடித்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் செம்மையாக கட்டியிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்க. பாருங்க, இந்த வில்லேஜில் கடந்துட்டேன். இந்த பாருங்க, இப்போ தான் சைடில் ஒருத்தவங்க தெரிகிறாங்க, ஆனால் வேறு யாரும் தெரியல. இது மாதிரி வில்லேஜுங்களை பார்க்குறதே ஒரு அழகு பிரியம். ஓகே, பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்து நான் டூட்டிங் பே சேர்ற வரைக்கும் இந்த வீடியோக்களை மட்டும் கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். ஓகே, பாய்.
வாவ், இறங்கி குளிக்கலாமா? என்ன தண்ணி, என்ன தண்ணி! இந்த பக்கம் ஓடுது, அழகான கிராமம் ஓல குடிசைங்களா இருக்கு, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. செம்ம இறக்கம், இறங்கி 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 வந்தாச்சு. பாலும் மனசுதான் கேட்கலிங்கோ கேட்கலிங்கோ.